Hi, hello friends, welcome back to your Gilbert Times. Chaos Magic. என்னடா இது கேஎஸ் மேஜிக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா? எப்படி வாண்டா கிடைச்சது? எதுக்கு வாண்டாக்கு மட்டும் இந்த பவர் கிடைச்சிருக்கு? இதை யாராவது பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இல்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு மியூட்டன்டா நம்ம வாண்டா கிடைச்சிருக்கா? இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருக்கு. இந்த வீடியோ போட சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்கல, ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கேட்ட மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் டாக்டர் சேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவி பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேஎஸ் மேஜிக்னா என்ன, எப்படி நம்ம வாண்டாக்கு வந்தது, யாரு கொடுத்தாங்க, இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோல இந்த கேஎஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரூமரை கிளப்பி விட்டுருவாங்க. கேஎஸ் மேஜிக் இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாருமே பயப்படுவாங்க. காட் ஆஃப் கேஎஸ்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா கெட்டவன் எவனாவது போய் இவனை எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். அதனால இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இதெல்லாம் ரூமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை கிளப்பி விட்டானுங்க. எப்படி வெஸ்ட் வியூவில் நம்ம வாண்டா ஒரு ரியாலிட்டி பபுள கிரியேட் பண்ணி ஃபேக்கான விஷயங்களை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு ஃபேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் நம்ப வச்சுட்டாங்க. ஸோ கேஎஸ் மேஜிக்னா என்ன, கேஎஸ் மேஜிக்கால் என்னெல்லாம் பண்ண முடியும், அண்ட் இந்த கேஎஸ் மேஜிக்கோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோமா? இப்போ நம்ம வாண்டாவோட ஆரிஜினை பார்ப்போம். வாண்டாக்கு எப்படி இந்த கேஎஸ் மேஜிக் கிடைச்சிது, வேற யாருக்காவது கிடைச்சிருக்கலாம்ல, எதுக்கு வாண்டாவை செலக்ட் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்சியூவில் எனக்கு தெரிஞ்சு வாண்டாவோட ஃபுல் ஆரிஜினை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஜஸ்ட் வாண்டா வந்து சொக்கோவியாவில் பிறந்தா, அதுதான் அவங்களுடைய நேட்டிவ், ட்வின் பிரதர் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஈவன் நம்ம அகத்தா கூட பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயில்டாக நம்ம வாண்டாவை பற்றி சொல்லலை, உனக்கு எப்படி இந்த கேஎஸ் மேஜிக் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலை. பட் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதை டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. காமிக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் குழப்பமாகவும் தான் இருக்கும், பிகாஸ் அதுதான் உண்மை, அதை தான் மூவிலையும் எடுத்துகிட்டு வருவாங்க, இனிமேல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த எல்டர் காட் சித்தானை வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மவுண்ட் வாண்டகோர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லொக்கேஷனில் தான் நம்ம வாண்டா பிறந்திருப்பாங்க. வாண்டா பிறக்கும்போதே அந்த சின்ன வயசுலேயே கை குழந்தையாக இருக்கும்போது இந்த சித்தானோட ரீஜென்ரேட் ஆன கையை தொட்டுடுவாங்க, அதனால இந்த கேஎஸ் எனர்ஜி நம்ம வாண்டா உடம்புக்குள்ளே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காமிக்ஸில். பா எப்படி எடுத்துட்டு போய் லிங்க் பண்றாங்க பாத்தீங்களா, நம்ம நினைச்சிருப்போம் வாண்டா ஒரு சாதாரண மியூட்டன்ட், அவளுக்கு எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் கிடைச்சது, அவ ஒரு மியூட்டன்ட் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம், திடீர்னு அகத்தா வந்து நீ ஒரு விட்ச் அப்படின்னு சொல்றாரே, இவன் நம்ம குவிக் சில்வர் கூட இந்த மாதிரி எந்த ஒரு பவரும் கிடைக்கல, பட் வாண்டாக்கு மட்டும் கிடைச்சிருக்க என்ன ரீசன் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இதுதான் ஆக்சுவலா உண்மை, இதை தான் வந்து நம்ம எம்சியூல ஃபியூச்சர்ல ஸ்டோரியா எடுத்துட்டு வர போறாங்க. எப்போ
எப்போ நம்ம வாண்டா அடல்ட் லெவலுக்கு வளர்ந்து தன்னோட ஃபுல் பவரை வந்து கெயின் பண்ணுறாங்களோ, இந்த கேஎஸ் மேஜிக்கை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த கேஎஸ் மேஜிக்கை யூஸ் பண்ண கற்றுக்கிறாங்களோ, அப்போது இந்த சித்தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வர்றதுக்கான பிளானில் இருக்காரு. வந்து திரும்பவும் இந்த எர்த் டைமென்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹிட்டனில் உட்காந்துட்டு இருக்கான் இந்த வில்லன். இந்த கேஎஸ் மேஜிக்கை வாண்டா நல்லா யூஸ் பண்ணட்டும், ஏன்னா கேஎஸ் மேஜிக் அப்படிங்கிறது ஒரு டார்க் மேஜிக். கிட்டத்தட்ட அந்த மேஜிக் உன்னை கண்ட்ரோல் பண்ணும், யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணும். யூசர் மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண மாட்டான், அந்த மேஜிக் யூசரை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி பண்ணும்பொழுது நம்ம களத்தில் இறங்குவோம். களத்தில் இறங்கிட்டு வாண்டா கிட்டே வந்து கேஎஸ் மேஜிக்கை நம்ம எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த எர்த் அப்படிங்கிற டைமென்ஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான் இந்த சித்தான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நம்ம மைண்ட் எங்கேயோ போதில்ல, எக்ஸாக்ட்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவியில் இந்த சித்தான் தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த டார்க் ஹோல் புக்கு அண்ட் இந்த கேஎஸ் மேஜிக் தான். ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் இந்த மூவி போக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சித்தான் அப்படிங்கிற வில்லனை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் கேங் த கான்கரர், இன்னொரு பக்கம் இந்த சித்தான் அப்படிங்கிற வில்லன், இன்னொரு பக்கம் மெஃபிஸ்டோ. மூணு பவர்ஃபுல்லான வில்லன் தான் இந்த ஃபேஸுக்கு முக்கியமான ஆட்கள் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்ல. மூணு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பவர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த சித்தான் அப்படிங்கிற வில்லனை நம்ம எங்கேயாவது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்போ இவ்வளோ நேரம் சித்தானை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அவனோட கேஎஸ் மேஜிக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நடுவில் இந்த டார்க் ஹோல்டுன்னு ஒரு புக்கு வந்து போகுது, அந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம சித்தான் இருக்கார் பார்த்தீங்களா, எல்டர் காட், அவருடைய ஸ்பெல்ஸ் தான் இந்த புக்கில் இருக்கும், டார்க் ஹோல்டு புக்கில் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் மேஜிக் தாங்க. இவன் எந்தெந்த மேஜிக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கானோ அதுக்கான ஸ்பெல்ஸ் எல்லாமே இந்த புக்கில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செம்ம இல்லை? இப்படி ஒரு லிங்கை நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். வாண்டா விஷன் டிவி சீரிஸ் பார்த்துருப்போம், லாஸ்ட் எபிசோடில் இந்த புக்கை காமிச்சிருப்பாங்க. நம்ம வாண்டா பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு அகத்தாக்கிட்ட ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்க. என்னடா அது, வாண்டா வந்து விச்சுன்றதே தெரியாமல் இன்னும் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இப்போ தான் புரியுது, இந்த கேஎஸ் மேஜிக் இருக்கிறது வாண்டாவுக்கே தெரியாமல் தான் இருக்குது, இப்போ தான் தெரியுது. இன்னொரு ஃபேக்ட் ஒன்று சொல்லட்டுமா, அசந்து போயிடுவீங்க. மார்வல் யூனிவர்ஸில் எப்படி இந்த கேஎஸ் மேஜிக் இருக்கோ இதே மாதிரி ஒரு மேஜிக் டிசி யூனிவர்ஸ்லையும் இருக்குது. இப்போ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லையும் கேஎஸ் மேஜிக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பட் இப்படி ஒரு மேஜிக் டிசி யூனிவர்ஸ்லையும் இருக்குது. நம்ம மார்வலில் இருக்கிறத விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். என்ன, டிசி யூனிவர்ஸ்லையும் கேஎஸ் மேஜிக் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இருக்குது, அதை பற்றி கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த ஐடியாவோடு இப்போ போய் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா நீங்களே ஸ்டோரியை ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓஹோ இதுக்கு தானா, ஓ இப்படி தான் போதா, இவன் தான் வில்லனா, இதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே டாக்டர் சேஞ்சோட ஃபுல் ட்ரெய்லரையும் பாருங்கள், நீங்களே ஸ்டோரியை புட்டு புட்டு வச்சுருவீங்க. சரி, இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களே, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரியா, இந்த சித்தானை ஒரு லொக்கேஷனில் சீல் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மவுண்ட் வாண்டகோர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லொக்கேஷன் நம்ம ட்ரெய்லரில் வரும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவி ட்ரெய்லரில் வரும். அது எந்த இடத்துல அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் மென்ஷன் பண்ணுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இன்னும் ரெண்டு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணலாம். ட்ரெய்லரில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த கேஎஸ் மேஜிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த மேஜிக்கை பார்ப்பார். என்னடா அது, இப்படி ஒரு மேஜிக் இருக்குதுன்னு நம்ம கண்ணு கூட தெரியாமல் போயிருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பார். அண்ட் செகண்ட் திங், நம்ம வாண்டா கூட பார்த்தீங்கன்னா சித்தான் மாதிரியே மாறுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஒரு டிவி ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வாண்டா கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி தெரிவாங்க, நம்ம சித்தானும் பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி தான் இருப்பாப்பில். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த சித்தான் அப்படிங்கிற கேரக்டர் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேள்விக்கு ரிலேட்டடாக ஒரு பதில் நான் சொல்கிறேன், உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். வாண்டா விஷனோட டிவி சீரீஸில் அந்த லாஸ்ட் எபிசோட் போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு லொக்கேஷனில் உட்காந்துக்கிட்டு நம்ம வாண்டா இந்த டார்க் ஹோல்டு புக்கை படிப்பாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிங்க, ஒரு புது லொக்கேஷனில் வாண்டா மட்டும் ஒரு குட்டி வீட்டில் உட்காந்துக்கிட்டு டார்க் ஹோல்டு புக்கை படிக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருப்பாங்க. மேபி அந்த லொக்கேஷன் நம்ம சித்தானை சீல் பண்ணி வச்ச மவுண்ட் வாண்டகோர் அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மவுண்ட் வாண்டகோரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் காமிக்ஸில். அண்ட் நம்ம வாண்டா விஷன் டிவி சீரீஸில் வாண்டா அந்த புக்கை படிக்கிற அந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஃபியூச்சரில், அதாவது இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட செகண்ட் பார்ட் மூவியில் நம்ம சித்தானை அடைச்சி வச்ச மவுண்ட் வாண்டகர் தான் இந்த லொக்கேஷன் அப்படின்னு நம்ம கிட்ட ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்குது. வா செம்மங்க. ஆக்சுவலாக நான் எத்தனையோ வீடியோக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கேஎஸ் மேஜிக்கை பற்றி நிறைய விஷயங்களை படித்து அதை ஸ்கிரிப்டாக எழுதி அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு படம் க்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். மொக்கையாக இருந்தது ப்ரோ அப்படின்னாலும் ஓகே, இல்லை ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ, ஒரு குட்டி மினி சீரிஸ் பார்த்த மாதிரி, ஒரு குட்டி மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னு சொன்னீங்களா, கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.
Have a good day.